அவரையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. ட்ரஸ்டிங் காட் அலோன். ஏசாயா 31:1 வாசிங்க. ஐசாயா சாப்டர் 31:1. சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும், உதவி பெறும்படி இஸ்ரவேலருடைய பரிசுத்தரை நோக்காமல், கர்த்தரை தேடாமலும், கர்த்தரை தேடாமலும், எகிப்துக்கு போய், எகிப்துக்கு போய், குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து, குதிரையின் மேல் நம்பிக்கை வைத்து, ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால், ரதங்கள் அநேகமாய் இருக்கிறபடியால், அவைகளை நாடி, அவைகளை நாடி, குதிரை வீரர், குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதினால், மகா பலசாலிகளாய் இருப்பதினால், அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ, அவர்களை நம்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. அதான் வசனம் சொல்லுகிறது. சில குதிரங்களை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டினோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அதான் சொல்றாரு, சில தங்களுடைய சகாயத்திற்காக கர்த்தராகிய தேவனை நோக்காமல், தங்களுடைய பார்வையில் பலசாலிகளா இருக்கக்கூடிய எகிப்திடத்தில் மறைவிடம் தேடுகிறார்கள். எகிப்துடைய குதிரை படை பெரிதா இருப்பதினால் அதன் மேல் கண்களை வைத்து கர்த்தரை நோக்காமல் எதை நோக்குறாங்கன்னா எகிப்து. இன்னைக்கு நம்முடைய வேலை ஒரு எகிப்தா இருக்கலாம், நம்முடைய படிப்பு ஒரு எகிப்தா இருக்கலாம், நமக்கு தெரிந்த சில அரசியல்வாதிகள் எகிப்தா இருக்கலாம், நமக்கு தெரிந்த பெரிய பெரிய ஆபீசர்ஸ் நமக்கு ஒரு எகிப்தா இருக்கலாம். மைண்டுக்கு உடனே அவங்க இருக்காங்க இதை முடிச்சிடலாம், இவங்க இருக்காங்க அதை முடிச்சிடலாம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் என்னால் சாதிக்க முடியும், எனக்கு இவ்வளோ சம்பாத்தியம் இருக்கு, என் பிள்ளைய கல்யாணத்தை ஜாம் ஜாம்னா பண்ணிடுவேன், எனக்கு பலன் இருக்கு உழைக்க, எனக்கு ஆண்டவர்லாம் தேவையில்லை, ஏன் சண்டே ஆராதனைக்கு போகணும், எனக்கு பலன் இருக்கு, நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, அற்புதமாக சொல்றாரு, ஆண்டவரிடத்தில் சகாயத்தை தேடாமல் தன்னுடைய பார்வைக்கு பலமாய் பெரிதாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நோக்கி போனபடியால் அவனுக்கு ஐயோ. ஓ டு தெம் தட் கோ டவுன் டு ஈஜிப்ட் ஃபார் ஹெல்ப், அவங்களுக்கு சாபன்றாரு. இன்னொரு ஒரு வசனத்தை காண்பிக்கிறோம் பாருங்க, எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஏசாயா 30:1-5. ஏசாயா 30:1-5 எல்லாரும் பைபிள திரும்புங்க வாசிங்க. பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி, என்னை அல்லாமல், என்னை அல்லாமல், ஆலோசனை பண்ணி, ஆலோசனை பண்ணி, என் ஆவியை அல்லாமல், என் ஆவியை அல்லாமல், தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும், என் வாக்கை கேளாமல், என் வாக்கை கேளாமல், பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும், பாருங்க, என் வாக்கை கேளாமல், பார்வோனுடைய பலத்தினால் விளக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும், வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களும் ஆகிய, எகிப்திற்கு போகிறவர்களும் ஆகிய, முரட்டாட்டம் உள்ள புத்திரனுக்கு ஐயோ, முரட்டாட்டம் உள்ள புத்திரனுக்கு ஐயோ ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார், பார்வோனுடைய பலன், பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும், உங்களுக்கு வெட்கமாகவும், எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு, எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும், உங்களுக்கு லட்சியாகவும் இருக்கும், அவர்கள் பிரபுக்கள், அவருடைய பிரபுக்கள் சோவானிலே போய் அவர்கள் ஸ்தானாபதிகள் ஆனேஸ் மட்டும் சேருகிறார்கள், ஆனாலும் தங்கள் சகாயத்திற்கும் பிரயோஜனத்திற்கும் உதவாமல் வெட்கத்திற்கும் நிந்தைக்குமே உதவும் ஜனத்தினாலே யாவரும் வெட்கப்படுவார்கள். ரொம்ப சிம்பிள், ஒன்றுதான் சொல்றார் ஆண்டவர், என்னுடைய நிழலிலே ஒதுங்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வைக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய எகிப்தின் நிழலிலே ஒதுங்குகிறார். என்னுடைய ஆவியை நாடாமல் அவங்க எதை நாடுறாங்கன்னா எகிப்து. எதை பார்க்குறாங்களோ இதில் போயிட்டா நம்ம எப்படி ஆகிடலாம், பெருசாகிடலாம், இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா, இந்த காரியத்தை செஞ்சிட்டா,
இதை பண்ணிட்டானா பெரிய ஆளாயிடுவேன். எகிப்தின் நிழலை தேடுகிறவர்கள், தேவனுடைய ஆலோசனையை பெறாதவர்கள் சொல்றாரு, என்னுடைய ஆலோசனையை கேட்காதவர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, எகிப்தை நாடுகிறவர்களுக்கு ஐயோ, அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எகிப்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்திலிருந்து அவர்களுக்கு லட்சையும் அவமானமும் உண்டாகும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆண்டவர் அநேகரை பார்த்து பேசுறாரு, எதை நம்ம நம்பி இருக்கிறோம், எதை எகிப்தாய் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோம், நம்முடைய உழைப்பை, நம்முடைய டேலண்ட்டை, நம்முடைய பணத்தை. இன்னொரு வசனம் இருக்கு, அவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை நம்பிக்கையாய் வைத்தபடியால், தங்களுடைய பொண்ணை நம்பிக்கையாய் வைத்தபடியால் அவர்கள் லட்சை அடைவார்கள். இன்னைக்கு நம்முடைய படிப்பை நம்முடைய ஆதாயமா வைத்தோம் என்று சொன்னால், நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை வைத்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, அது நிமித்தம் உனக்கு லட்சை அவமானம் உண்டாகும். இதே நாம் கர்த்தருடைய மறைவில் போய் மறைந்து கொண்டால், கர்த்தருடைய ஆலோசனை நாம் பெற்றுக்கொண்டா அங்கு நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், அங்கு நமக்கு வெற்றி உண்டாகும். அதனால சொல்றாரு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்து கொள்வீர், உம்மை நம்பி இருக்கிறபடியால் அவனை நீர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போவீர். எதை நம்பி இருக்கிறோம்? ஆண்டவர் சபைக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரை காட்டிலும் சில காரியத்தை நம்பி இருக்கிறீங்களா, லட்சையும் அவமானங்களும் உண்டாகும். ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது, தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது, தாவீது எதைய நம்பல, அவன் யுத்தத்துக்கு போகிறான், அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், நீயோ உன்னுடைய பட்டயத்தையும் உன்னுடைய வில்லையும் உன்னுடைய ஈட்டியை குறித்து நீ மேன்மை பாராட்டுகிறாய், நானும் என்னுடைய கத்தராகிய தேவனுடைய நாமத்தை கொண்டு உன்னிடத்துல வருகிறேன், நீயோ முறிந்து விடுவாய், நானோ எழுந்து நிமிர்ந்து நிற்பேன் என்கிற வார்த்தை அங்கு நிறைவேறிற்று. அவன் எப்படி போறானா, எதைய நம்பல, கத்தரை நம்பி போறான், உண்மையே நம்பி இருக்கிறபடியா ஆண்டவர், நான் உண்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் நிறுத்துவி. தாவீது யாரை நம்பினானா, கத்தருடைய நாமத்தை நம்பினான். குதிரையுடைய வீரியமும் யுத்த வீரர்களுடைய புயமும் பலசாலிகளுடைய அம்போ நம்மை ரட்சிக்காது. கத்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் கத்த தயவுள்ளவராய் இருக்கிறார். பார்க்கிறோம், எலியாவை குறித்து பார்க்கிறோம், எலியா என்ன சொல்றார், ஆண்டவர் நான் உம்முடைய ஊழியன் என்பதை அவர்களுக்கு காட்டும். எதை நம்புறாருன்னா, கூட இருந்த மற்ற ப்ராஃபிட்ஸ நம்பல, மற்ற ஆட்களை நம்பல, ஆண்டவர் நான் உம்மை நம்பி பாகால எதிர்க்கிறேன். தாவீது சொல்றார், ஆண்டவர் நான் உம்மை நம்பி உம்முடைய நாமத்தை நம்பி கோலியாத்தை எதிர்க்கிறேன். ஆண்டவர் அங்கு வெற்றியை கொடுக்கிறார். ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு யாரை நம்புகிறோம்? வசனம் சொல்கிறது, அற்புதமான வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. அவரை யார் அவரை மாத்திரம் நம்புறாங்களோ அவங்க நிச்சயமா எங்க இருப்பாங்கன்னா, உயர்ந்த கண்மலையின் மேல் இருப்பாங்க.